ஜிம்முக்கு போவாங்கயா, ஆமா பண்றதுக்கு காலையில வந்து நடக்கிறாங்க, ஓடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ஒரு 1 கிலோ 2 கிலோ குறைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஆமா ஆமா. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூலிகை மருந்து சாப்பிடறதுனால மாசம் 5 கிலோ குறைக்கலாம். 5 கிலோ வந்து 6 கிலோ வரைக்கும் கன்ஃபார்மா குறைக்கிறியா? 5 கிலோன்னா அப்படி இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். சின்ன நெருங்கி, சின்ன நெருங்கிங்களா? இந்த இது வந்து சின்ன நெருங்கி ஐயா. உடம்புல இருக்க அந்த கெட்ட நீர்கள் கொண்டு வந்து, இது வந்து முருங்கை பட்டையா? முருங்கை பட்டை. ஆமா, இந்த பட்டை வந்து உடம்புல வாய்வு கெட்ட வாய்வுனால உள்ள வந்து துர்நாற்றம் ஏறி அந்த மாதிரி உடம்பு உப்சம் அடையலையா, இதுக்கு பூரா இந்த பட்டையை சேர்க்கிறது. வெள்ளைச்சாரனை வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆக கூடிய லெவல்ல இருந்தானே, அது மறுபடியும் புதுப்பிச்சு ரிட்டனா கொண்டு வந்து அந்த லெவலில் தான் கொண்டு வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்து இது வந்து மூலிகை வந்து அந்த ஜிம்முக்கு போகணும் அந்த பயிற்சி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம கொடுக்குற மருந்து உள்ள போய் இது போய் அந்த பயிற்சியை செய்யுது. இந்த எண்ணெய் பொரியல், இந்த பேக்கரி ஐட்டா, இந்த எண்ணெய் வறுவல் அப்படின்ற எண்ணெய் பலகாரங்க, இந்த இதெல்லாம் தவிர்த்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து உடம்பு கண்ட்ரோல் கொண்டு வரும். இதை தவிர்த்து நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம், ஆனா ரிசல்ட் கன்ஃபார்மா கிடைக்கும். 100% பிள்ளைகளுக்கு வந்து மாதவிட பிரச்சனை சரியா போகல, நீர் கட்டி அந்த கட்டி பிசி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம மருந்து கொடுக்குறோம். அதுக்கு உங்க மருந்து தெரியும். இந்த வெயிட்டுக்கு மட்டும் எங்கள்கிட்ட மருந்து கிடையாது, பெண்களுக்குமே. பெண்களுக்கு இந்த மருந்தை கொடுக்குற 100வணக்க மக்களே. சோ நான் வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லயே தெரியும், பெரிய மலையா இருக்குல்ல, இதுதாங்க சதுரகிரி மலை. சதுரகிரி அடிவாரத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்க நான் ஏன் வந்திருக்கிறேன்னா, நம்மள பல பேருக்கு வெயிட் ஆயிருப்போம், சோ தேவையில்லாத கொழுப்புல இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறது பெரிய படா இருக்குங்க. ஜிம்முக்கு போவோம், வாக்கிங் போவோம், ரன்னிங் போவோம், ஆனா அதுலயும் கூட குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க ஒரு மூலிகை வைத்தியர் இருக்கிறாரு, அவருகிட்ட இருக்கிற மூலிகையை நம்ம வாங்கி சாப்பிடும் போது மாசத்துக்கு 5 to 8 கிலோ சாலிடா குறைக்கலாமா, இதுக்கு நம்ம எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ண தேவையில்ல, நார்மல் லைஃப்ல இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. சோ அதை கேட்டவொன்னே எனக்கு ஒரு ஆச்சரியம், இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். மகாகனி பட்டை உடம்புல எவ்வளவு கெட்ட கொழுப்பு இருந்தாலும் சரி, பூராத்தையும் கரைச்சி அப்படியே நீர் வெளியும்
வேர்வப்படியும் மரத்துபடியும் கரைச்சு அப்படியே வெளியே தள்ளி மகா கணிக்கு உள்ள வசதி இருக்கு, எல்லா போலும் சக்தி இருக்கு. இந்த நிலவாக வந்து உடம்புல வந்து எங்கெங்க கழுவி தேங்கி இருக்கு அத்தனை கழுவிகளுக்கும் கீழே இறக்கி உடம்ப வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துருக்கு. கண்ட்ரோல் கொண்டு வந்துடும், எந்த குப்பை கிப்பை உள்ள தேங்கி இருந்தாலும் கீழே கரை கொண்டு வந்துடும். இங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான மூலிகை இருக்கு, 6-7 வகையான மூலிகை இருக்கு. ஆமா, ஆனா இது இல்லாம நீங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மூலிகை வந்து இதோட 21 வகை சேர்க்கறீங்க. 21 வகை சேர்த்துறாங்க. அதாவது என்ன, இத ஓரலா காட்டுவாங்க, சில மூலிகையை காட்ட மாட்டாங்க. அத அதை செய்யறதுக்கு ரகசியம்னு சொல்வாங்க. ஐயா, இப்போ இதுதான் வந்து 21 மூலிகை கலந்த. ஆமா, இது 21 வகை கலந்த மூலிகை. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரெடியா இருக்கும். ஐயா, இத வந்து எப்படி அவங்க எடுத்துக்கலாம் சாப்பிடுறதுங்கிறது? ஐயா, இத வந்து எடுத்துக்கி சாப்பிடுறதுக்கு வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு வெயிட் வந்து பல விதம் இருக்கு. 80 கிலோ இருக்காங்க, 100 கிலோ இருக்காங்க, 150 கிலோ இருக்காங்க, 200 கிலோ கூட வெயிட் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 200 கிலோ வச்சுப்போம். அப்ப இருக்குன்னு வச்சுனா ஒரு 80 கிலோ இருக்குன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சாப்பிட்டாக்க உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு ஒடுந்துருது. ஓகே, அந்த 80 கிலோ 100 கிலோ அப்படின்னு தாண்டி போகும்போது அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கலந்து 100 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா டீஸ்பூன் இந்த மாதிரி ஏத்தி போட்டுக்கலாம். ஏத்தி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து முழு கண்ட்ரோலுக்கு ஒடுந்து கண்ட்ரோல் வந்துடும். ஐயா, இப்ப வந்து காலையில நேரத்துல இதை சாப்பிடுற மாதிரி வருமா? காலை மாலை ரெண்டு பேரும் சாப்பிடணும். ரெண்டு பேரை சாப்பிடுற மாதிரி, ரெண்டு பேரை சாப்பிடணும். இதுல வந்து அந்த ஸ்பூன் கணக்கு போடுறோம் இல்லையா, போட்டோம்னா ஒரு 3 கிலோ தண்ணி அதுல வச்சு கசாயம் மாதிரி செய்யணும். ஓ, அப்ப கசாயம் மாதிரி செஞ்சா இதோட எபெக்ட் பூராமே கசாயம் கரைங்கிற கசாயத்துக்கு அதை வடிகட்டி அவங்க காலையில வெறுபத்துல சாப்பிடணும். சூப்பர். அப்ப அது பேரு சாயந்தரம் சாப்பிடணும். சாயந்தரமும் சாப்பிடணும். ஆனா இதை சாப்பிடுக்கு இருக்கும் போது அவங்க வந்து இந்த எண்ணெய் பொரியல், இந்த சத்து உள்ள பொருளுக ஓட்டுக்கடை சாப்பாடு, மட்டன் அது இதுன்னு சொல்லி சாப்பிடறாங்க இல்லையா, இந்த மாதிரி கொறுக்குச்சின்னு இந்த பேக்கரி ஐட்டா, இந்த எண்ணெய் வறுவல் அப்படின்ற எண்ணெய் பலகாரங்க, இந்த இதெல்லாம் தவிர்த்து சாப்பிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு வந்து உடம்பு கண்ட்ரோல் கொண்டு. ஐயா, இதை தவிர்த்து நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம், ஆனா ரிசல்ட் கன்ஃபார்மா கிடைக்கும். ரிசல்ட் 100க்கு 100, 200% ஊட்டி தர முடியும். இதை வந்து நாங்க கொடுத்த அனுபவத்தில பாரம்பரியமா கொடுத்து வந்துருக்கு, அந்த மாதிரி கரெக்டா வந்துருக்கு. ஓகே, இது சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது? இது வெறும் வயிற்றுல தான் சாப்பிடுறது. வெறும் வயிற்றுல தான் சாப்பிடுறது. வெறும் வயிற்றுல தான் சாப்பிடுறது. பாருங்க, இது வந்து அந்த கசாயம் மாதிரி காய்ச்சி அந்த கசாயத்தை தான் நீங்க சாப்பிட போறீங்க. இது அப்படியே கிடையாது, ஐயா தெளிவா சொல்லியிருப்பாரு, இல்லையா ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாத்துக்கோங்க. ஐயா, இதை எடுத்துக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி மாசம் ஒரு 5 கிலோ 6 கிலோ குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பரம்பரைய வெயிட்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? பரம்பரை வெயிட்னு இருக்கும். அவங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு அந்த வெயிட்டே வேணாம், போனா குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குறைக்கவே முடியாது. அவங்களும் எடுத்துக்கலாமா? ஐயா, அது வந்து மரபணு மூலியமா அவங்களுக்கு வர காரணம். ஆமா, அந்த மரபணு மூலமா வர காரணம்னா அந்த துர்நீர் காரணம் தான். அப்புறம் அவங்க பாரம்பரியமா இருக்க முடியும் ஒரு கண்டிஷன் ஒண்ணு இல்ல. எப்பேற்பட்ட பரம்பரையில வந்திருந்தாலும் இதை சாப்பிடும் போது அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துரும். அது பரம்பரை பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க, அதையும் சரி பண்ணலாம். ஆமா, அதையும் சரி பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பெண்கள் எல்லாம் வந்து திருமணம் ஆகி குழந்தை வந்து பிறந்துறது இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உடம்பு போடும், நீர் உடம்பு மாதிரி போடும். ஆமா, அதை அவங்களால குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப பருமனாவும் ஆயிருவாங்க. ஆமா, அவங்களும் இதை எடுத்துக்கலாமா? ஐயா, பொம்பளை பிள்ளைகளுக்கு உடம்புக்கு பருமானம் எவ்வளவு பருமானம் வந்தாலும் எடுக்கலாம். எடுக்கலாம். அதுல வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு பல காரணம் இருக்கு. உடம்பு வந்து கெட்ட நீர்னால ஏறுது, வாய்வினால ஏறுது, இந்த மாதவிட பிரச்சனால ஏறுது, இப்படி பல காரணம் இருக்கு. அப்ப இதை நம்ம அவங்க எடுத்துக்கிறதுனால அவங்க முழு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருது. கொண்டு வந்துடலாம். ஆனா அதே சமயத்துல சில பிள்ளைகளுக்கு வந்து மாதவிட பிரச்சனை சரியா போகல, நீர் கட்டி அந்த கட்டி பிசி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம மருந்து கொடுக்குறோம். அதுக்கு உங்க மருந்து தெரியுங்க. உங்க கொடுத்தவங்க கன்ஃபார்மா அவங்களுக்கு எவ்வளவு கட்டி இருந்தாலும் சரி, கெப்பு பையில எந்த மாதிரி பூச்சி இருந்தாலும் சரி, எவ்வளவு மாதவிட ஒழுக்கம் இல்லாம போகாம ஒரு 2 மாசம் 3 மாசம் அப்படி போய் கண்டு காணாம அந்த அழுக்கு சரியா வெளியேறாம அவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்குறோம். இந்த வெயிட்டுக்கு மட்டும் எங்கள்கிட்ட மருந்து கிடையாது, பெண்களுக்குமே. பெண்களுக்கு இந்த மருந்து கொடுக்குற 100க்கு 100 கரெக்டா வேலை செய்து அவங்களுக்கு உடம்பு கண்ட்ரோல் கொண்டுருது. இது தெரியாம போச்சு பாத்தீங்களா? சரிங்க, இப்ப பெண்கள் மாதவிடைன்னு வருவோம், அவங்களுக்கு இப்ப மருந்து எல்லாம். மாதவிட வந்து அவங்களுக்கு சரியா போகல, கண்டு காணாம போகுது அப்படின்னு சொன்னாலே அவங்க உடம்புல வந்து கழுவி வெளியேறது காரணம். அப்ப இந்த மருந்து சாப்பிடும் போது மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து மாதவிடைய கரெக்டா கொண்டு வந்துருது. இப்ப இது வந்து பெண்களுக்கான மாதவிடை. ஆமா, இது மாதவிட. இதை வந்து பெண்கள் எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு எப்படி உணவு முறை பழக்கம் எல்லாம் இருக்கா? இது வந்து அவங்க சாப்பிடுற வந்து காலை மாலை 2 நேரம் எடுக்கணும். 2 வேளை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதவிட பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை வருஷ கணக்கா இருந்தாலும் சரி, உள்ள கெட்டு பையில அந்த காலையில கட்டி அது இதுன்னு எத்தனை கட்சி வகை இருந்தாலும் சரி, பூராட்டியும் கரைச்சி கண்ட்ரோல் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறியா, அந்த கெட்டு பையவே புது பையா உருவாக்கி. பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா அது பெரிய விஷயமா இருக்கும், ஆனா அது தீக்குறாங்க. இது எல்லாமே மூலிகையில பண்றதுனாலதான் நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல உங்களுக்கு லைவ்லயே காட்டுறேன். ஐயா, இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு இந்த பிசோடின் இருக்கும், இந்த கர்ப்ப பை நீர் கட்டி. ஆமா, இதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அது பெரிய ஒரு மன உளைச்சலவே அவங்களுக்கு ஆகும். கண்டிப்பா அதுக்கெல்லாம் பண்ண முடியாது மருந்து. அந்த இதுக்கெல்லாம் இந்த மருந்தை கொடுத்த முடியும்னா பிசோடி எந்த கட்டியா இருந்தாலும் கெர்ப்ப பையில பூச்சி அது அந்த கெர்ப்ப பை வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, இத்தனை பிரச்சனையுமே சரி பண்ணி இந்த மாதிரி 5-6 சாப்பிட்டாலும் கூட அதுக்கு மேல சாப்பிட முடியல, ரொம்ப இதை தேட்டம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசியும் சரியா கொடுக்காது. ஆனா இதை சாப்பிட பிற்பாடு பசி வந்து ஆவரமா எடுக்கும், எவ்வளவு நாள் சாப்பிட்டாலும் தீவிரமா இருக்கும். அந்த கெர்ப்ப பையில பூச்சியில இருந்து எல்லா அந்த கெர்ப்ப பை கோளாறுல என்னென்ன மாதவிடைய சரியா போகாம இருக்கு அத்தனையும் கிளீன் பண்ணி அவங்களுக்கு வந்து புது பையா உருவாக்கி. ஓகே, இந்த மருந்துலயே வந்து மாதவிட
பிசிஓடி பிரச்சனையும் தீருது. கர்ப்ப பையில நீர் கட்டி இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கிளீன் கொண்டு போகும். அது போக உங்களுக்கு சரியா பசி எடுக்கல, சரியா சாப்பிடலனாலும் அதுவுமே அதை வந்து அதுவும் வந்து உங்களுக்கு பசி வந்து தீவிரமா எடுக்கும். முதல் சாப்பிடவே முடியாது, முடிஞ்சு சாப்பிட்டா சாப்பிடாம இப்ப சாப்பாடு சாப்பிட பசிக்கிட்டா இருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து உடம்ப வந்து கண்டுபிடிக்க முடியும். சூப்பருங்க, இது எல்லாமே இயற்கை மூலிகை தான் ஐயா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து வெயிட் லாஸுக்காக வந்தோம், ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து இருக்கு. ஐயா வெயிட் லாஸ்ல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. வயசானவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பெருசா நடக்கவே மாட்டாங்க, ஒரே இடத்துலயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் காலில வந்து பாத்தீங்கன்னா கட்டி மாதிரி ஆயிடும், ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்ப அவங்க எல்லாம் இதை எடுத்துக்கிட்டா அது சரியாயிடுமா? ஐயா அவங்க வந்து எவ்வளவு வயசானாலும் இருந்தாலும் சரி, அந்த நீருக்கு வந்து அங்கங்க கோர்த்து வந்து கட்டியே அந்த நரம்பு சுருண்டுகிட்டு இந்த வெறிக்கேசு அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கட்டியே நீருக்கு இந்த வெறிக்கேசு இது எல்லாத்தையுமே இதை சாப்பிடும் போது அவங்களுக்கு அந்த சிறுநீர் வழியும் மரத்து வழியும் கரைச்சி வெளியில் விட்டுருக்கியா? சிறுநீர் வழியா இப்படி வந்து சில நேரத்துல உட்காந்துக்கிட்டு பசுகள்ல போகும்போது உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க முடியல, சட்டப்பட கால அப்படி ஊண்டிட்டு அதுக்கு பாட்டு நடக்கிறா அப்படின்னு அந்த அளவுக்கு நீர் போய் இறங்கி இருக்குது. ஆமா நீர் இறங்கி இருக்கு, நீர் இறங்கி இருக்குது. அப்ப அந்த இதுகள் அந்த நீர்களை போற கட்ட நீர் போல வெளியே இருப்போம் செண்டிப்பா நடக்கிறதுக்கு தோறா போயிடும். சூப்பருங்க, அப்ப பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம். எவ்வளவு 80, 90, 100 வயசு இருக்கிற கூட எடுக்கலாம். சைடு எஃபெக்ட்ல இது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, 100க்கு 100 எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஐயா பொண்ணுங்களுக்கு தர இதுக்கும் சைடு எஃபெக்ட் இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது, பூரா மூலிகையே எடுத்துக்கலாம், அதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஆனா இந்த வெயிட் லாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கசாயம் மாதிரி காய்ச்சி சாப்பிடு, கசாயம் மாதிரி போய் சாப்பிடுறது அது வந்து வாயில அப்படியே போட்டு வெண் தண்ணி சாப்பிடு. ஐயா இப்ப இந்த வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதுதான் சாப்பிடணும் பத்தி இருக்குங்களா? ஆமாயா, இந்த வெயிட் லாஸ் சாப்பிடறவங்க அதாவது இந்த எண்ணெய் பொரியல், இந்த எண்ணெய் பலகாரங்க, மேற்கொண்டு இந்த மட்டன் அந்த கறி அது சாப்பிடுறது, எந்த நேரம் இந்த பேக்கரி ஐட்டங்களை சாப்பிடுறது, எது ஒரு நிமிட்டா கொண்டு வந்தாங்கன்னா சீக்கிரமா கண்ட்ரோல் கொண்டு வர இருந்தாங்கன்னா. ஆமா அதை விட்டுப்பட்டு நம்ம ஆடுக்கு நம்ம மருந்து சாப்பிடறோம்ல, இந்த மருந்து வேலை செய்ய முடிச்சுட்டு நீ கண்டதெல்லாம் பெரிய போட்டுக்கிட்டீங்க, இது செய்யற வேலையை அதை தடுத்துருப்பாரு. நம்மளும் கொஞ்சம் மனசாட்சிக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும் இல்லையா? அப்படி சாப்பிட்டுட்டு எனக்கு உடம்பு குறையல, எனக்கு இன்னும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்களுடைய குறை. ஆமா கண்டிப்பையா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க பத்தியுமே இருக்கிறோம் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க சாப்பிடறோம் கரெக்டா இருக்கிறோம், மாசம் 5 கிலோ ஆனா குறைக்க முடியும் கண்டிப்பா. இதுதான் வந்து இந்த வெயிட் லாஸுக்கான ஒரு ரூல்ஸ், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஈஸியா கிடைக்கும். இதுக்கு நீங்க ஜிம்முக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் எதுவுமே எதுவும் தேவையில்லையா? அன்றாட வேலைகளை நீங்க தாராளமா செஞ்சுட்டு எல்லா வேலையும் உங்க உடம்புக்குள்ள செஞ்சுக்கிறீங்க. காலை மாலை ரெண்டு வேலையை மட்டும் ஐயா சொன்ன மாதிரி கசாயம் காய்ச்சி குடிச்சுக்கலாம். ஐயா இந்த பெண்களுக்கு தரமில்ல, இவங்க ஏதாவது பத்தி இருக்கணுமா ஐயா? இவங்க பத்தியமா இருக்காங்க, இந்த வாய்ப்பு உண்டான பொருளுங்க, முட்டை, இந்த முருங்கக்காய், வாழைக்காய், இந்த மாதிரி வாய்ப்பு. ஏன்னா ஜூதக வாய்ப்பினாலதான் அந்த மாலை படகு வந்து சரியா வெளியேறாம காரணமே. அப்ப வந்து இது எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னா உடம்புல வந்து கீட்டு அதிகமாயிரும். கீட்டு அதிகமா ஏறும் போது அந்த கழிவு குழாயில பூராவே சுருங்க வச்சு, அந்த சுருங்க வச்சிருந்தீங்கன்னா கழிவு வெளியேறாது. அதனால வந்து அந்த மாலை படகு சரியா வெளியேறாம கண்டு காணாம அப்படி இருக்கிறதுனால உடம்பு உச்சம் அடைஞ்சு அவங்க குனிய முடியாது, நிமிர முடியாது, ரொம்ப எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஆசையெல்லாம் இருக்கேன் ஆனா முன்ன முடியாது, ஆனா சாப்பிட முன்னு 5-6 சாப்பிட்டாலும் தூரத்துல பாருங்க கண்டிப்பா 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 பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் இதுக்கு சொல்யூஷன் தேடிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், அதனால நீங்க நம்ம கூட ஃபாலோ பண்ணிடுங்க.